அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து குட்டையாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ஸ் ஃபார் ஆல் டீம் கூட சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸு, ஃபுல் டவுட் கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம சேனல் வந்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் டவுட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் கம்ப்ளீட் கேம்ஸ் வந்து குட்டையாக இருப்போம். கண்டிப்பாக காலேஜ் ஜாயின் பண்ணிக்கு ஃபுல் சப்போர்ட் குட்டையாக இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சார் ரேங்க் லிஸ்ட்டில் எங்கள் நேம் வந்து எப்படி சார் வரும்? இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பீங்க, உங்களுக்கே வந்து ஒரு டவுட்லாம் இருக்கும். சார் இப்போது நானும் 185 சார், இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு 185 சார், அப்போ யார் சார் ஃபஸ்ட்டாக போவா? அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டாக போவாங்களா சார்? என் பேர் வந்து அஜித்னு வச்சோங்க, ஒருத்தன் பேர் வந்து அஜித் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தன் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு நேம் வந்து இருக்குது. அப்போது அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் அஜித் வந்து ஃபஸ்ட்டாக போயிடுவானா சார்? அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் அவங்களும் அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது கம்ப்ளீட்டாக. அதில் நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சுங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனை அடிப்படையில் சார் எங்களுக்கு முன்னாடி 185 ரெண்டு பேர் ஒரே கட் ஆஃப் இருந்தால் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப் 185 ரெண்டு ஸ்டூடெண்ட் எடுக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க. மேக்ஸ் மார்க்கில் 50 எவ்வளோ, 100 மார்க் எடுத்துருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போது 100 98 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 49, அவங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் 48 அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க. 49 இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து போவாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. இல்லை சார் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒரே மார்க்கு 49 மேக்ஸில் இருக்காங்க சார் அப்படிலாம். அதுக்கடுத்து வந்து ஃபிசிக்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க. ஃபிசிக்ஸில் 50 எவ்வளோ மார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் வந்து சேமாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சேமாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சார் இல்லை சார் அதுலேயும் சேமாக இருக்காங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி மார்க்கை பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரி மார்க்கை பார்ப்பாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக புரிஞ்சுவாங்க. கெமிஸ்ட்ரி மார்க்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 இப்போ ஒரு 49 அங்கே 50 46 அப்படி இருக்காங்க அப்படின்னு வச்சோங்களேன், இன்னொரு ஸ்டூடெண்ட் 46 இருக்காங்க அப்படின்னா அதே மார்க்கில் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கடுத்து என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியாரிட்டி, இப்போது 2002 நவம்பரில் ஒரு ஆள் பிறந்திருக்காங்க, 2002 வந்து டிசம்பரில் ஒரு ஆள் பிறந்திருக்காங்க அப்படின்னா, 2002 நவம்பரில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது ஒரு முக்கியமான ப்ராசஸ். 2002 நவம்பரில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் ப்ராசஸ் கொடுப்பாங்க. இல்லை சார் எங்கள் நேரத்துக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே டேட்டில் வந்து பர்த்டே வருது சார் அப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டால், இதான் வந்து ஃபிஃப்த்து ப்ராசஸ். இதான் வந்து ஃபிஃப்த்து ப்ராசஸ். இந்த ஃபிஃப்த்து ப்ராசஸ்க்கே மேக்ஸிமம் போகவே போகாது. 0.001% தான் வாய்ப்பு வந்து இருக்குது. மற்றபடி வந்து இந்த மாதிரி வரும். 185 ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் வந்து ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா இது நிறைய நடக்கும். மேக்ஸில் ஃபஸ்ட்டு மார்க் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து மேக்ஸ் இல்லாத சப்ஜெக்ட் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ் குரூப்பே இருக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து ப்யூர் சயின்ஸ் குரூப் அப்படின்னா பாட்னி சுவாலஜி மார்க் வந்து பார்ப்பாங்க. இல்லை சார் மேக்ஸ்லேயும் ஒரே மார்க் இருக்கோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் பார்ப்பாங்க. ஃபிசிக்ஸ்லேயும் ரெண்டு ஸ்டூடெண்ட் ஒரே மார்க்காக இருக்காங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரி மார்க்லேயும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து பார்ப்பாங்க. இதான் வந்து இன்டர்சி மெரிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில் தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியெல்லாம் பார்க்கலாம். சார் ஏவிடேஸ் போட்டே இருப்போம். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாக பார்க்கலாம்.